இவர்களெல்லாம் இந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கண்டிப்பாக அதிகமான உறுப்பினர்கள் அதிகமான ஐடி உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் மாவட்டம் பல்வேறு மாவட்டம் நடந்திருக்காங்க, மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவாரு. மகளிர் குழு இருக்கு, பாசறை இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கழக தோழர் இருக்காங்க, அதாவது மகளிர் அணி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதுல 19 பேர் அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா பண்ணி பார்ப்பாங்க. பூத் கமிட்டி என்ன அப்படித்தானே நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதாவது இதை வந்து பரப்புரை தான் பண்றாங்கன்னு சொல்லி போட்டு இங்க, அதாவது பரப்புரை வந்து பொய் பரப்புரை பண்றாங்கன்னு நீங்க பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. ஐடிவிங் திமுகவும் பிஜேபி பண்றான்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய அதிமுக பொறுத்தளவுக்கு மற்ற ஐடிவிங்க எல்லாம் ஒருத்தர் இருந்துட்டு 20 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எங்க ஐடிவிங்க இருக்கிறவங்க தான் அதிக உறுப்பினர் இருக்காங்க. சரியான முறையில் போடுவாங்க, சரியான பதிவில் போடுவாங்க, ஆபாசமாக போட மாட்டாங்க, பொய்யான தகவல் பரப்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னவங்க எல்லாம் பொய்யான தகவல் தான் பரப்பி. இந்த பயிற்சி பட்டறை வந்து வதந்தி பரப்பக்கூடியவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பயிற்சியா கண்டிப்பா இருக்கும். அதுக்குதான் நம்ம தம்பிகள் வந்திருக்காங்க மாநிலத்திலிருந்து, கண்டிப்பா இருக்கும். இது எடப்பாடியாருடைய தலைமையில் அவருடைய ஆணைப்படி வந்திருக்காங்க. இது புறத்துறை அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி, அம்மாவுடைய தம்பிகள் எல்லாரும் சிறப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா 1 கோடி வாக்குகள் மேல் அவங்கக்கூடிய கவரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக எங்களுடைய ஐடிவி உருவாக்குவாங்க. அதுதான் எடப்பாடியார் அதை உத்தரவு போட்டிருக்காரு. பயிற்சி பற்றிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் இப்ப நடந்துருக்கு. எனக்கு தெரியல, அதை பத்தி தெரியல. அதுக்கு பதில் சொல்லி வச்சாங்க. பொதுச்செயலாளர் உத்தரவுப்படி எடப்பாடி உத்தரவுப்படி பார்த்தோம். ஏற்கனவே வந்து அதிமுக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பொதுச்செயலாளர் குழு அமைக்க போறாங்க. இரண்டு குழுக்களும் சேர்ந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும். குழு அமைக்கிறவர்கள் பேசியாச்சு, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை தப்பு பஸ்ட் இப்ப நாங்க போய் பார்த்து சொல்லியாச்சு. மற்றதெல்லாம் பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார். இது கேள்வியே தப்பு நீங்க கேக்குறத. எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்னா எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணியும் முடியல. எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் முடிச்சிருச்சா? எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்க. தேர்தல் தேதியா அறிவிக்கல, அந்த கேள்வியே தப்பு. ஒவ்வொன்னா பேசிட்டு இருப்பாங்க. நன்றி. கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் அதிமுக. அதிமுக எடப்பாடி தலைமை இருக்கக்கூடிய அதிமுக வாக்களிக்க பொதுமக்கள் தயாரா இருக்காங்க. கருத்து கழிவு போடுறதெல்லாம் சரியானது இல்லை, கருத்து திணிப்பா இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக பெரிய கட்சி. பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக ஆட்சி பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார். எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்காங்க. நன்றி. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.